அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1912 ஆண்டு மார்ச் 1 முதன்முதலில் பறக்கும் விமானம் ஒன்றிலிருந்து ஆல்பர்ட் பெரி என்பவர் பாரசூட்டிலிருந்து குதித்த தினம் வரலாற்றில் இன்று. ஏ என் சிவராமன், பத்திரிகை உலக ஜாம்பவான் மற்றும் விடுதலை போராட்ட வீரரான ஏ என் சிவராமன் 1904 ஆண்டு மார்ச் 1 கேரள மாநிலம் கொச்சினில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் கல்லூரியில் படித்தபோது ஒத்துழையாமை இயக்கத்துக்காக காந்திஜி இவரை அழைத்தார். எனவே படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். காந்திஜியின் ஹரிஜன் இதழின் தமிழ் பதிப்பாசிரியராக பணியாற்றினார். 1934 ஆண்டு தினமணி இதழ் தொடங்கப்பட்ட போது இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். கணக்கன், 1.25 ஏக்கர் பேர்வழி, குமாஸ்தா, அரைகுறை வேதியன், அரைகுறை பாமரன் ஆகிய புனை பெயர்களில் ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கின்றார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் பெரும் வாய்ப்பு இவரை தேடி வந்தபோதும் அதனை இவர் ஏற்க மறுத்துவிட்டார். விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு வழங்கிய தாமிர பட்டயத்தை இவர் ஏற்றார். தமிழ் பத்திரிகை உலகில் பல்வேறு சாதனைகளை படைத்தவரும் ANS என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான ANS சிவராமன் தனது பிறந்த நாளன்றே 97 வயதில் 2001 ஆண்டு மறைந்தார். MK தியாகராஜ பாகவதர், தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் MK தியாகராஜ பாகவதர் 1910 ஆண்டு மார்ச் 1 தமிழ்நாட்டில் உள்ள மாயவரத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. மாயவரம் தற்பொழுது மயிலாடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. இவர் தன்னுடைய 16 வயதில் மேடை கச்சேரியை அரங்கேற்றினார். 4 மணி நேரம் நடந்த அந்த கச்சேரியானது பலருடைய பாராட்டுகளையும் பெற்றது. தியாகராஜன் ஒரு பாகவதர் என்று விழாவில் மிருதங்க வித்வான் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை புகழாரம் சூட்டினார். அதன் பிறகு இவருடைய பெயருடன் அந்த பட்டமும் சேர்ந்து கொண்டது. திருச்சியில் நடந்த பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனனாக 1926 ஆண்டு இவர் நடித்தார். அந்த நாடகம் அதே பெயரில் திரைப்படமாக 1934 ஆண்டு வெளிவந்தது. படத்தில் 55 பாடல்களில் 22 பாடல்களை இவர் பாடியிருந்தார். 1944 ஆண்டு வெளிவந்த இவருடைய ஹரிதாஸ் திரைப்படம் சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 தொடர்ச்சியாக ஓடி 3 தீபாவளி கண்ட திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது. தமிழ் திரைப்படத்துறையின் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உயர் நட்சத்திர கதாநாயகனாக போற்றப்பட்ட தியாகராஜ பாகவதர் 49 வயதில் 1959 ஆண்டு மறைந்தார். 1565 ஆண்டு மார்ச் 1 ரியோ டி ஜெனிரோ நகரம் போர்த்துகீசியர்களால் நிறுவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1700 ஆண்டு மார்ச் 1 ஸ்வீடன் தனது சொந்த ஸ்வீடிஷ் கேலண்டரை அறிமுகப்படுத்திய தினம் வரலாற்றில் இன்று. 1870 ஆண்டு மார்ச் 1 பராகுவேய போர் முடிவுக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று. 1873 ஆண்டு மார்ச் 1 முதல் தட்டச்சு பொறி தயாரிக்க தொடங்கிய தினம் வரலாற்றில் இன்று. 1991 ஆண்டு மார்ச் 1 சதாம் ஹுசேனுக்கு எதிரான ஈராக் எழுச்சி தொடங்கிய தினம் வரலாற்றில் இன்று. 1998 ஆண்டு மார்ச் 1 டைட்டானிக் திரைப்படம் உலக அளவில் $1 பில்லியன் வருவித்த முதல் படமாக அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. தொடக்கத்தில் 1997 ஆண்டு ஜூலை 2 வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த படம் தயாரிப்புக்கு பிந்திய தாமதங்கள் காரணமாக அவ்வாண்டு டிசம்பர் 19 வெளியிட முடிந்தது. இந்த தாமதம் அறிவிக்கப்பட்ட போது இந்த படம் தோல்வியடைய போவதாக பத்திரிகைகள் நம்பின. எனினும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக விமர்சன அடிப்படையிலும் வணிக அடிப்படையிலும் படம் பெரு வெற்றி பெற்றது. மிக கூடிய 14 அகாடமி விருதுகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட இந்த படம் சிறந்த படத்துக்கான விருது உட்பட 11 விருதுகளை வென்றது. அத்துடன் உலகளாவிய அளவில் இதுவரை இல்லாதபடி 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டி சாதனை நிகழ்த்தியது.